உன்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டதென்னும் கூலையே ஆசையில எப்படி அந்த சண்டாளிய பார்த்து விரும்ப ஆரம்பிச்சேன் அப்பறா எவளை விரும்புறது முக்கியம் இல்லடா ஆஹா ஏனா எந்த ஒரு பிள்ளை பார்த்து ஆசைப்படலாம் எப்படி ஆசை வைக்கிறது முக்கியம் இல்ல முக்கியம் இல்ல அவளோட மனசுல என்ன விருப்பு இருக்குன்னு தெரியாம விரும்ப கூடாது அது உண்மைனே ஆளந்தறியாம கால விட்டுட்டேமனா அவதி படுறது மண்மே நம்மதானே நம்மதானே அதனால கெம்மில் அவளுக்கு விருப்பு இருக்கதால என்ன தெரிஞ்சிக்கிறதுக்காக சரி என்னோட ஆசைகள் அவகிட்ட போய் சொல்லிடுவேன்னு அப்ப பக்கத்துல நெருங்கி போயிருவேன் போயிட்ட ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் பயம் எங்க நம்மள புடிக்கலையோ நான் நம்மள வேணான்னு சொல்லி உதிக்கிற வாளோட மனசுல ஒரு பயம் வாட்ஸ்அப் சொல்லாம இருக்க முடியலடா பாறா எப்படி ஆச்சப்ப கிட்ட சொல்லணும் நினைக்கல சரி அப்ப தாண்டாங்க அப்பே முத்தி வந்துச்சு எனக்கு என்ன அது குடியற புத்தியா சாமி பாக்குற புத்தியா அது இல்லடா விருபிரண பனை கர்ப காட்டுக்குள்ள சரி கஞ்சா கஞ்சா கள்ளு கள்ளு சாராயம் சாராயம் அம்புட்டு வாங்கி குடிச்சேன் ஓகே மக்க அம்புட்டு குடிச்சால நீ தெளிவா நிக்கிறடா முற்று உணர்ந்தவன நானு அம்மா முற்றுந்தர முனிவர் அம்மா அம்மா இல்லடா குடியாரப்பைய குடியாரப்பைய குடங்குடமா குடிப்பேன் நான் குடியார மட்ட தெரியதா சரி சரி அம்மா தம்பி ஆபனே இப்ப தம்பி அம்மா ராஜ போதையா ஆஹா அவளோ போதையிலயும் சரி அப்படியே தள்ளாடி தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்கு வந்துட்டேன் ஏனே நாங்கலாம் ஒரு கட்டையும் குடிச்சாவே கீழ விழுந்துருவோம் சரி நீ அவ்வளவும் குடிச்ச ராஜ போதையிலே போய் இருக்கற இது மரத்து போன உடம்படா எதுனே எம்புட்டு குடிச்சாலும் போதை தெரியாது மகா ஜனங்களே நல்லா கேட்டுக்குங்க இன்னைக்கு தான் உண்மையே சொல்லிருக்காரு இந்த சாமி மேல சத்தியமா அம்மா மேல 21 பொட்டல மேல மேல சத்தியமா நான் சொல்றேன் இல்லடா நான் சத்தியம் பண்றேன் நீ சத்தியம் பண்றா இந்த சாமி மேல நான் சத்தியம் பண்றேன் சரி பண்றா பாப்போம் நான் சத்தியமா சொல்றேன்
நீ குடி குடமா குடிப்பேன் குடிக்கற மாட்ட வெளிய தெரியாது வெளிய தெரியாது அப்பட போதையிலே வந்துட்டு வெள்ளமல காட்டுக்குள்ள சரி ஏ வெள்ளியமால ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா பாறா போட்ட போதையிலே தைரியம் வந்துருச்சுல அப்புற போய்ட்டேன் பக்கத்துல சரி அடிகே சண்டால வெள்ளியமா கிண்ணக்கின்ன வெள்ளமல காட்டுக்குள்ள பொண்ணுக்கே பார்த்தனோ பார்த்தனோ கிண்ணக்கின்ன கிடத்துற பொண்ணுக்கே நான் பார்த்தனோ பார்த்தனோ அந்த நாள்ல இருந்து ஏ மனசோ ஏங்கட்டலடி ஏ யார பார்த்தாலும் யாரை பார்த்தால உன்னையே பார்க்கற மாட்டே இருக்குது எப்படி இருக்காம இருக்கு யாரு பேசனாலும் நீ பேசற மாட்டே கேக்குது வெள்ளிகமா அது எப்படி உன்னை நினைச்ச நான் வீட்ல போய் படுத்தா படுத்தா தூக்க வருமா தூக்க வருமா பாய் போட்டா படுக்க வருதாடி படுக்க வருதாடி இன்னேரமும் உன்னோட ஏக்கம் இங்கன்னோரவர் திரும்பா உருத்துறடி சண்டாரா ஒருவருக்க சோறுதனாய உடல விட்டுதா எங்க ஒட்டுது எப்பறா ஒட்ட எங்க நடந்து போய் தூங்கி வர்றான் அம்மா உன்னை நினைச்சு நான் மெழுகா உருகுறேன்டி அப்பா உன மனசார விரும்புறேன் தம்பி சரின்னு மட்டும் சொல்லுடி உன்ன காலம் முழுவது கண்களங்காம வச்சு நான் காப்பாத்துவேன்னு சொன்னேன் கருப்பையா நீங்க பொய் சொல்றீங்க ஏண்டா முன்னாடி எல்லாம் பார்த்தா எலும்பு கூடுமா இருந்தீங்க சரி இப்ப வர வர கரளை கட்ட மாதிரி ஆயிட்டீங்க உன் கண்ணல கொளிய வைக்க மெழுகா உருகுறேன்னு பொய் சொல்றீங்க ஒரு விட்டு சோறு திங்கிற உனக்கு அப்படினா ஊர் சோறு திங்கிற எனக்கு புடி இருக்கு உன் கூட தான்டா நாங்களும் திங்கிறோம் யாரு நல்ல எண்ணம் வேணும்டா ரொம்ப பேர் சொல்றாங்க இப்ப அந்த டைலாக்க குண்டா இருக்கேன் பூரா நல்ல அண்ணத்து புடிச்சவங்க ஒல்லியா இருக்கேன் பூரா சூனு புடிச்சவனா நீ சூனு புடிச்சவனா வெண்ணே யாரு அசிமா சொல்லி இப்படி பேசா மூடி உட்கார் சரி விடுப்பா அந்த காட்ல அம்மா அப்படி பார்த்தேன் வெள்ளையமாலே அம்மையா காலம் முழுக்க கண்களங்காம வச்சு நான் காப்பாத்தேன்னு சொன்னையா சரி ஆனா அந்த சண்டாளு என்னைய பார்த்து கேட்டாடா ஒரு வார்த்தை என்னடா ஆடா போடா குடியாரப்பள நான் வந்து உட்கார்ந்தேக்கா அட ஒண்ணு இல்லடா என்னைய பார்த்து கேட்டா குடியார பெண்ண சரி நான் குடிக்கிற ஆளாடா இதுக்கு முன்னாடி நான் குடிச்சு நீ பாத்துக்கறியா அண்ணே உன் பேக்ல ரெண்டு கோட் கிடக்குது அது யாரு இப்ப என்னதுலடா நீ தான் வாங்கி வச்ச உன் பேக்ல வச்ச எடுத்துக்கறாங்க என்ன என் பேக்ல வச்ச மறந்துட்டியோ சரி உள்ள போய் எடுத்துக்க மன்னிச்சுக்கோ ஐயா அடே சண்டாளி நான் சிறுபளியா இருக்கும்போது மாடு முட்டி செத்து போனாண்டி அப்பே சரி அவன் செத்து போன துக்கத்தை நினைச்சு நான் ஒரு நாள் குடிச்சது இல்ல பாறா என்னைக்கு வளர்க்கறதுக்காக வீடு வீடா பண்ணிக்க இருந்தாடி ஆத்தா அப்பப்பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிச்சது இல்ல சரி ஆனா என்னைக்கு சண்டாளி நான் ஒன்ன மனசுல நினைக்க ஆரம்பிச்சனோ மனசுல நிம்மதி இல்லாம ராப்பகளா உறக்க இல்லாம நீ ஆசைகள்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தானே நான் குடிச்சேன் மூணு மாசம் நான் குடிக்காரலடி என்ன ஏத்துக்கடி வெள்ளையுமாண்ண சரி பத்தாண்டா உண்மையை சொன்னா என்ன வெள்ளச்சாமி எனக்கு ஏழு அண்ணங்க இருக்கிறாகடா ஏழு அண்ணங்கள் எனக்காக ஏழு மத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்க்கணும்னு எனக்கு தலையெழுத்தா உன்னைய பாக்கணுமாங்கிற ஆசையதாக நானும் வந்தேன் ஆனா நீ குடியாரப்பன் தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படி நான் கூட வர்றது இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லுறேன் நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டான்னா வந்துட்டானா என்ன மறந்துட்டு நீ எப்ப பின்னாடி போயிட மாட்டேன் என்னடா நிச்சயமான கேட்டா சத்தியமே போயிருவே யாரு இல்ல கண்டிப்பா போக மாட்டேன்னு சொல்ல வர சாதிக்கு நான் பொறுக்கலடா பீத்த பையல நல்லா திட்டு என்னைக்கு அந்த சண்டால என்ன பார்த்த அந்த ஒரு வார்த்தை கேட்டாலும் கேட்டாலும் அன்னைக்கு விட்டம் குடிங்க என்னைக்கு நான் குடிங்க விட்டு திருந்தறனோ சரி அதுல இருந்து என் மனச புரிஞ்சுகிட்டு ஆஹா ஏ வெள்ளையமான என்ன ஏத்துக்கிட்டா டேய் டேய் ஏ வெள்ளையமான ஏத்துக்கிட்டா சரி இருமனது ஒருமனதனால் திருமணம் என்று சொல்வார்கள் உண்மைதான் மனசு ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருச்சு ஆஹா ஒருவருக்கு ஒருவர் விரும்ப ஆரம்பிச்சிட்டான் பாறா அந்த நாள்ல இருந்து அந்த வெள்ளையமான பார்க்காம நானும் சரி இந்த வெள்ளச்சாமியை பார்க்காம என் வெள்ளையும் ஆளும் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது தினம்தோறும் வெள்ளை மலை காட்டுக்களை போயிருவேன் சரி கணக்காய வெள்ளையும் ஆளும் ஆடு ஓடிட்டு இங்க வந்துருவான் அப்புறம் ரெண்டு பேரும் அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள உள்ள போயிருவான் அம்மா ஏப்பா ஏண்டா ரெண்டு பேர் மட்டுமா வேற என்ன பதினஞ்சு பேர்த்த கூட்டி போச்சு எனக்கு ஒரு போன் அடிச்சிருந்தா நானும் உள்ள வந்திருப்பேனா இல்லையா உனக்கு தங்கச்சி விட பீத்தப்பில ஏன் தங்கச்சி வாய புடுங்க அதுக்கியா விடுக்கியா அதனால தான் பேசாம இருக்கேன் சரியா இங்க எது பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும் தம்பி தப்பால சொல்ல கிடையாது மறைமுகமா பேசுறதுக்காக சரி ஏன்னா அந்த வெள்ளையம ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி நாங்க விரும்புறத யாராவது பாத்துட்டு போய் அண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா எங்களை பிரிச்சர் வாங்கிறதுக்காக யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள ஒண்டிக்கிறது சரி அதனாலதான் அந்த புளிய மரத்துக்கு ஒண்டி புளிய மரம்னு ஒரு பேரு பேரு அம்மா கருவாச்சி அப்படியெல்லாம் ஆசை வச்சிருந்தாலும் நாளைக்கு என்ன நம்பி வாழ போறவ என்னைய பார்த்து நாளைக்கு நீ வக்கத்த பேதானான ஒரு வார்த்தை கேட்டானா கேட்டானா மனசு தாங்கமாடா ஓ மனசு தாங்கமா அதுக்காக வாடி வெள்ளிகமான குட்டி கிட்டு முதல்ல மேல் மாசி வீதிக்கு போவேன் பாறா அந்த மார்க்கெட் வீதியில கடகடையா அலைவேன் சரி அப்ப ஆசைப்பட்டு கேள்வி எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் என்ன 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 கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பேன் தங்கச்சி காண்டி அம்மா எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன்டா சரி இன்னும் அப்படித்தான் இருக்க அம்மா ஆனா அதை வாங்க நம்ம கூட காசு இருக்கணும் எங்க இருக்குது நம்ம தான் வேலை வெட்டிக்க போறது இல்லையே வேட்டையாடுறதா வேலையே வாரா நம்ம கையில எப்படி காசு இருக்கும் எப்படி காசு இருக்கும் வீட்டுல ஆத்தான ஒருத்தர் எதுக்கடா இருக்கிறா தேவையில்லாம நமக்கு
எதுக்கு இருக்கறா இல்ல இருக்கறம்டா பைப்பல இப்ப இருக்கட்டா எங்கெங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பா நமக்கு தான் தெரியும் நமக்கு தான் தெரியும் அந்த காசை தெரியாம திருடி எடுத்துக்கிட்டு சரி ஏ வெள்ளையம்மா புள்ளை கேக்குறதுக்காக அத்தனை வாங்கி கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன்டா எப்படிနေ யாரு வாழாத வாழ்க்கை ஏ வெள்ளையம்மரோட அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் சரி கிண்ண விட்டு ஒரு நிமிஷம் மறைஞ்சிருக்க மாட்டா சரி வாடினா வந்துருவா ஓடினு பாக்குற பார்வையில திருச்சு ஓடி போயிருவா உங்க பேல பாசம் டேய் அவளுக்கு நான் தாளி கட்டாத ஒரு குறதே அண்ணே சரிနေ இல்லடா அப்படி வச்சிருந்தேன்டா அந்த ஒரு பாசங்கள் காதல்கள் காதல் 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 காதலிச்சிருக்கறியா நான் இல்லனே உண்மையா காதலிச்சிருக்கறியா உண்மை இல்ல அப்புறம் நம்ம முடி டோக்குவார் சரி நம்ம ஆசை வச்சிருக்கீமா எப்படிနေ अड़ाती मुड़ा ஆசபச்சு சரி நானே வெள்ளையமால ரொம்ப சந்தோஷமா இருந்தையா பர்ற அப்படியே வாழ்ந்திருந்தாலும்
பின்புத்தி பின்புத்தி தானே சரி இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவ சொன்னவ நாளைக்கு வாயேப்பன பயந்துக்கிட்டு நீ எனக்கு முக்கியம் இல்லடா ஏ ஆத்தா பேந்த முக்கியம் சரி என்ன வளத்தை அண்ணங்க தான் முக்கியம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டானா விட்டுட்டு போயிட்டானா நமக்கு இது என்ன ஆகுறது என்ன ஆகுறது அதனால வாடி வெள்ளிகமான பல கைய பிடிச்சு தரதரத்தன இழுத்துட்டு போனே எங்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு சரி அந்த மதுரை மீனாட்சி அம்மன சாட்சியா வச்சு ஐயா பாவ மீனாட்சி அம்மனே ஏற்கனவே சாஞ்ச மாதிரி தான் இருக்கு அவள சாட்சி செஞ்சேனே அவனிய டேய் சாட்சியாக வைத்து ஓ சாட்சியாக வைத்து என்னக்கு இருந்தால வாழ்ந்தால எங்கூட சரி செத்தால என்னோட என்னைக்கு விட்டு ஒரு காலம் விருஞ்சு போயிர மாட்டேன் எனக்கு சத்தியம் அடி கூட வெள்ளிகமான சரி கே வெள்ளி மகட்ட சத்தியம் கேட்டேன் எப்படி ஏ வெள்ளிகமாளம் கே வெள்ளி சாமி நீ கட்டு மஞ்சத்தாளிக்காக என்னோட வாழ்நாள் முழுது உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சத்தியம் அண்ணா சரி ஆனா என்னைக்கு இந்த தர்த்திரிய முடிச்சப்ப சத்தியம் அண்ணாலும் தர்த்திரியம் அந்த நாள்ல இருந்து யாத்தாளுக்கு உடம்பு சரியில்லடா ஏ அவ்வளவு படுத்த படுக்கையில கிடக்குறா சரி அண்ணன்னே எடுத்து வைக்க கூட எனக்கு யாரும் இல்ல பெத்த தாய பாக்குறதா சரி இல்ல வெள்ளையமலை போய் பார்க்கறதா பார்க்கறதா வெள்ளையமலை நினைக்கலடே நாளைக்கு போய் பாத்துக்கலாம் நாளைக்கு போய் பாத்துக்கலாம் இங்க உயிர் வாப நம்மள 10 மாசம் சுமந்த தாய் நினைக்கிற மாதிரி அதுக்குங்கிறதுக்காக சரி அண்ணில இருந்து வெள்ளையமலை காட்டுக்குள்ள போறத விட்டுட்டு ஆடுறே ஊரு ஊரா வயலாட்டடா போனே சரி கப்பன போல சிலம்பாட்ட ஆட போனே சரி யாத்தா அவசர காப்பாத்திட்டே காப்பாத்திட்டே انا அந்த வெள்ளையமலை காட்டுக்கு போக முடியல போக முடியல சரி வர வெள்ளையமலை காட்டுக்குள்ள நானும் வராதனால சரி இங்க வெள்ளையமலை இங்க வரது கிடையாது ஆஹா அண்ணிக்கு என்ன விட்டு பிரிஞ்சு போனவதான் ஆஹா எங்க இருக்கறா எப்படி இருக்கறா அப்ப உயிரோட தான் இருக்கறாளா இல்லையான குணருக்கு தெரியாதுடா பாறா ஆனா என்னைக்கு இருந்தாலும் எனக்காக அவ காத்துக்கிட்டு இருப்பாங்கிற நம்பிக்கை கூட அவளையும் நினைச்சு நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் விதி உன் வாழ்க்கையில ரொம்ப விளாண்டு இருக்குதுனே ஆனா அவ எவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளோ ஐயா நம்மளா 52 பிள்ளை வெத்திருக்கும்னு நினைக்கிறேன் 52 போதுமா 10வது சரி விடு ஆசைப்படுதானே சரி விடு பாத்துருவான் பாத்துருவான் பாத்துருவோம்ல இந்த தூங்குற குள்ள கொஞ்சம் எழுப்பிடுங்க ஏமா தயவு செய்து